வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான வழிகாட்டும் நெறிமுறைகளை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. சென்னையில் நடைபெறும் 46வது புத்தக கண்காட்சியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் தனது 200வது ராக்கெட்டை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியுள்ளது. இரவில் ரோந்து பணியில் ஈடுபடும் காவலர்களுக்கு சிறப்பு ஊக்கத்தொகை வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளதாக டிஜேபி சைலேந்திர பாபு அவர்கள் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் 2023 ஆண்டிற்கான மத்திய பட்ஜெட் கூட்டத்தொடர் ஜனவரி 31 தேதி தொடங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தஞ்சை மாவட்டத்தில் தியாகராஜரின் 166வது ஆராதனா விழாவை நடைபெறுவதை அடுத்து தஞ்சை மாவட்டத்திற்கு வருகின்ற 11 தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நடைபெற்ற தமிழ்தாய் விருது விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் விருதுகளை வழங்கினார். ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கு சென்னை ஐஐடி மற்றும் தட்கோ நிறுவனம் இணைந்து தொழில்பாதை திட்டத்தை செயல்படுத்த உள்ளதாக சென்னை ஆட்சியர் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் தச்சன்குறிச்சியில் இன்று ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறுவதாக இருந்த நிலையில் பாதுகாப்பு நலன் கருதி அம்மாவட்ட ஆட்சியர் 2வது முறையாக ஜல்லிக்கட்டு போட்டியை ஒத்திவைத்துள்ளார். தேனி அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் மாவட்ட அளவிலான தொழிற்பழகுனர் சேர்க்கை முகாம் வருகின்ற ஜனவரி 9 தேதி நடைபெற உள்ளதாக அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் மிகப்பெரிய ஹாக்கி மைதானமான பிர்சா முண்டா மைதானத்தை ஒடிசா முதல்வர் நவீன் பட்நாயக் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். தமிழகத்தில் மின்வாரிய ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு தொடர்பாக இன்று மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது. பிளஸ் டூ மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு கட்டணத்தை இன்று முதல் வருகின்ற 20 தேதிக்குள் செலுத்துமாறு பள்ளிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டு ஜனவரி 1 தேதிக்குள் அயோத்தியில் ராமர் கோவில் தயாராகிவிடும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெரிவித்துள்ளார். தில்லியில் இன்று நடைபெறும் தேசிய தலைமை செயலாளர்கள் மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்க உள்ளார். சென்னையில் பள்ளி மாணவர்கள் செல்வதற்கு வசதியாக கூடுதலாக 20 பேருந்துகளை இயக்க மாநகர போக்குவரத்துக் கழகம் முடிவு செய்துள்ளது. ஆருத்ரா தரிசன விழாவை முன்னிட்டு இன்று கடலூர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மதிய உணவில் கோழி இறைச்சி வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பாரதியார் பல்கலைக்கழக தொலைதூர கல்விக் கூடத்தில் 6 படிப்புகளுக்கு வருகின்ற 11 தேதி மாணவர் சேர்க்கை தொடங்க உள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் 10 தேதி காலை 11 மணிக்கு சென்னை அண்ணா அறிவாலயம் கலைஞர் அரங்கில் நடைபெற உள்ளது. போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த சென்னை மாநகர காவல்துறையில் 15 புதுமையான திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஹாக்கி உலகக்கோப்பையை இந்திய அணி வென்றால் இந்திய அணியின் ஒவ்வொரு வீரருக்கும் 1 கோடி ரூபாய் பரிசு வழங்கப்படும் என ஒடிசா முதல்வர் நவீன் பட்நாயக் அவர்கள் அறிவித்துள்ளார். 2024 ஆண்டிற்குள் சீனாவில் தயாரிக்கப்பட்ட மென்பொருள் உதிரி பாகங்களை பயன்படுத்துவதை நிறுத்துவதற்கு டெல் நிறுவனம் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேட்டூர் அணையின் நீர்வரத்து 3641 கன அடியிலிருந்து 3123 கன அடியாக குறைந்துள்ளது. அலங்காநல்லூர் பாலமேடு அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான களத்தை ஏற்பாடு செய்யும் பணிக்கான ஒப்பந்த புள்ளி பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் வெளியிடப்பட்டுள்ளது. வருகின்ற 9 தேதி செங்கல்பட்டு தொகுதிக்குட்பட்ட முக்கிய பகுதிகளில் சசிகலா அவர்கள் சுற்றுலா பயணம் மேற்கொண்டு தொண்டர்களை சந்திக்க உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று தொடங்கி வருகின்ற 8 தேதி வரை நடைபெறும் சென்னை இலக்கிய திருவிழாவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளார். 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 304 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 41520 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 73 ரூபாய் 50 பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.